ஹலோ. ஹலோ சார், மணியா சார், வீரமணியா சார். ஆமாம், சரிங்க சார், சரிங்க சார். நீங்கள் லைவ் நடத்துறீங்களா சார்? லைவ் நடத்தணுண்ணா. லைவ் போடுறீங்களான்னு கேட்குறேன். ஆமாம், போடணும். இல்லை சார், அதில் வந்து கீதா, ராஜாராணி, ஸ்வேதா, பேச்சுமா, அவங்க அவங்க கமெண்ட்டை படிப்பீங்களா சார்? ஏன் இல்லை சார், கேட்குறேன் சார், அவங்க கமெண்ட்லாம் படிப்பீங்களா? படிப்பேன் படிப்பேன். ஆ சரிங்க சார், டவுட்டு கிளியர். வேற ஒன்றும் இல்லை, மதுரை பெரிய ஹாஸ்பத்திரி தெரியுமா? ஆமாம், அதில் வந்து குழந்தைகள் பிரசவ வார்டுலேருந்து பேசுகிறோம். சரி, பேச்சியம்மான்றவங்க வந்து அட்மிஷன் ஆயிருக்காங்க. பேச்சியம்மாங்கிறவங்க அட்மிஷன் ஆயிருக்காங்களா? யாருங்க நீங்க? நான். ஹலோ, ஹலோ சார், கேட்குதா சார்? கேட்குது கேட்குது, சொல்லுங்க. நான் குழந்தை பிரசவ டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். ராதாகிருஷ்ணனா? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணனா, தெரியலையா? சரி, இல்லைங்க சார், அவசர அவசர சீரியஸில் வந்தாங்க. சரி, எப்பயும் ஹஸ்பண்ட் கையெழுத்து வாங்கிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். சரி, இப்போ ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். யோ, நான் இல்லையா? நான் யாரோ யார் பேரும் சரி இப்போ நம்பர் வச்சுருக்கேன், எனக்கு கால் பண்ணாதீங்க. இல்லைங்க சார், அவங்க தான் உங்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க. வீரமணின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து பேசுகிறோம். நீங்கள் வந்து அந்த இதில் கையெழுத்து போட்டுட்டு குழந்தைய பார்த்துக்கோங்க. இல்லை, அதுவும் இல்லாமல் சார், அதே நேரத்தில் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. எதுக்கு? நேற்று என்னன்னா 15 பேர் சேர்ந்துருக்காங்க. ரோஜா ராணி நான் சொன்னேன் சார், ஆஸ்பத்திரியில் ரோஜா ராணி, காயத்ரி, கீதா அப்படின்னு 15 பேர் சேர்ந்துருக்காங்க. எல்லாம் அவசர கேஸ் தான். அவங்கெல்லாம் அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, எல்லாம் அவசர கேஸ் தான். சரி, வந்து சேர்ந்துட்டு சரி ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எல்லாத்தையும் நம்பர் வாங்குவோம்னு சொல்லி பார்த்தோம். அண்ணா நகர் ஸ்டேஷன்ல இருந்து சாவடி என்ன இப்போ 16 பிள்ளைய வந்துருக்கு. அது எல்லா பேரும் உங்கள் நம்பரை கொடுத்துருக்கு, உங்கள் ஃபோட்டோ காமிச்சிருக்கு. சரி, நீங்கள் ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தையோட நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. ஆ, அதனால என்ன செய்றீங்கன்னா காதோட காதை வச்சு முடிச்சு விட்டுருவோம். எப்படி சொல்லுங்கள்? அந்த 16 குழந்தை இருக்குல்ல? ஆமாம், 16 பெண்கள். நீங்கள் கற்பழிச்சிங்களா? ஆமாம், கற்பழிச்சேன். சரி சொல்லுங்கள். அப்புறம் ஆமான்றீங்க? சரி, இல்ல இல்ல இல்ல, நான் சும்மா கதையில சொல்லிட்டேன். கற்பனை சொல்லாங்க, மனசுல பட்டது அப்படியே வெளியே வந்துருச்சு உங்களுக்கு. இல்ல 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 இல்ல, அது இல்ல. அதனால என்ன செய்றீங்க? அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 4 லட்சம் 4 லட்சம் கொடுத்துருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 லட்சம் கொடுத்து அதை சரி பண்ணிடுவோம். 4 லட்சமா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 லட்சம். ஒவ்வொரு குடும்பம் 4 லட்சம்? வெறும் 4000 ரூபா மாதிரி சொல்றீங்க 4 லட்சம்? அப்புறம் என்ன செய்ய, ரெண்டு பிள்ளை ரெண்டு குழந்தைய கையில கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்படி வளர்ப்பாங்க? நான் சொல்றத கேளுங்க சார், பொறுமையா கேளுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? நான் போலீஸ் கேஸ் வேண்டாம் கொடுங்க சார். பதறாதீங்க சரிங்களா? 4 லட்சம் கொடுங்க. 16 குடும்பத்துக்கும் 4 லட்சத்தை கொடுத்துட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு ஒரு 10 லட்சம், போலீஸ்காரனுக்கு ஒரு 5 லட்சம், கேஸ் முடிஞ்சிடும். சார் சார், நில்லுங்க நில்லுங்க. குழந்தை காப்பக அமைச்சர் போஸ் பாஸ்கர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு ரிப்போர்ட் போயிருச்சு. போஸ் பாஸ்கரா? போஸ் பாஸ்கர். சரி,
அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு உடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்ன்றாரு. குடும்ப கட்டுப்பாடு இன்னும் அது நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் அதுவும் மூணு இந்திக்காரிய வேற இந்துக்காரிகளாம் எனக்கு தெரியாதுங்க சார். பானிபூரி விற்க வந்தவங்கள அப்படின்னா பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு உடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னு சொல்லி மேல இடத்துல இருந்து அழு வந்து. சரி ஓகே 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 வந்தா பாருங்க. அதனால என்ன சொல்றீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்க பர்த்டே சர்டிபிகேட் சரி உங்க ஜாதி சான்றிதழு அதெல்லாம் எடுத்துட்டு சார். எதுக்கு நான் எடுத்துட்டு வரேன் வைங்க. இருங்க இருங்க சொல்றேன் கேளுங்க. அடுத்து மேரேஜ் சான்றிதழு அது மூணையும் எடுத்துட்டு வாங்க. வேணாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் உங்களுக்கு. குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் பண்ண வேணாங்க சார். வைங்க வைங்க நான் பாத்துட்டு சொல்றேன். வைங்களா சார் கேளுங்க. பதினாறு குழந்தை பதினாறு பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளும் உங்க போன் நம்பர் ஒரே இதை குடுக்கறதுக்கு உங்க போட்டோ செக் பண்ணுங்க. எப்படி இந்த காலத்துல எப்படி பதினாறு பேர் ஒரே இதா இருங்க. மூணு நாள் ஒவ்வொரு நாளைக்கு மூணு பேர் வராங்க. அது பேச்சு மாதிரி ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. பேச்சு மாதிரி ரெட்டை குழந்தை உனக்குன்னா பேச்சு வீட்டுக்காரருக்கு சொல்லி அனுப்புங்க. அவங்கள்ட்ட நம்பர் கேட்டதுனா உங்க நம்பர் கொடுக்குறாங்க. இவரு தான் வீரமணி வீட்டுக்காரு. அதெல்லாம் இல்லப்பா தப்பா சொல்லியிருப்பாங்கப்பா. அதெல்லாம் இல்ல இருக்காது. அவங்க யாராவது சும்மா என்ன மாட்டி உடனே போட்டு விட்டுருக்காங்க. தப்பா நினைச்சுக்கிறாங்க. பாக்க மாட்டேன் இல்லைங்க சார். நீங்கள் சும்மா ஏதாச்சும் சொல்லியிருந்தீங்க சம்மந்தம் இல்லாமல் நான் எனக்கு பொறுப்பு முடியாது. நீங்கள் செஞ்ச வேலை தான் கருவாய் உருவாய் வந்துருக்கு. இல்லை 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 அந்த பொய் எல்லாம். சரி ஒன்றும் இல்லை சார். ஆ ஒன்றும் இல்லை. நீங்கள் நாளைக்கு அண்ணா ஸ்டேஷனுக்கு காலைல வாங்க. சரி எஸ்ஐ பார்த்துட்டு அப்படியே நேராக பெரியாஸ்பத்திரிக்கு வந்துருங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணுற இடத்துக்கு. சரி வரேன் வரேன். சரி வைங்க. சரி ஓகே ஓகே பாய். சரி சந்திரன் சரிங்க.